வணக்கம். நான் டாக்டர் நிவேதிதா. நான் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் ஆப்தல்மாலஜிஸ்டாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் பற்றி பேச போகிறோம். டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்னா என்ன? இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மள நிறைய பேர் அதிகப்படியான நேரம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் நம்ம செல்ஃபோன் ஸ்க்ரீன்னால நம் கண்கள் மற்றும் நம் பார்வையில் ஏற்படுற பாதிப்புகளை நம்ம டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் ஏற்படுது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்மள நிறைய பேர் ஒரு மானிட்டரை வியூ பண்ணும் போதோ இல்லை ஒரு செல்ஃபோனை பார்க்கும் போதோ அதற்குரிய கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம அதை பார்க்கறது கிடையாது. அதற்குரிய தேவையான லைட்டிங் நமக்கு கரெக்டாக அமையறதில்ல. நம்ம ஒரு புக்லேருந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கும் நம்ம ஒரு மானிட்டர் ஸ்க்ரீன்லேருந்து படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. லெட்டர்ஸ் அந்தளவு ப்ரிசைஸாக இருக்காது, அதனுடைய கான்ட்ராஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேரும்போது நம் கண்கள் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு உள்ளாகிறது. நம் கண்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெட் போஸ்டர்ஸ் மற்றும் நம்ம நெக்லையும் நிறைய ஸ்ட்ரெயின் ஏற்படும். இந்த என்டிட்டி எல்லாம் சேர்க்கறதுக்கு நம்ம டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் யார் யாருக்கு வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2 hours மேலே கண்டினியூஸாக எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ரிஸ்க் இருக்குது. இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்னால கண்களில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கம்ப்யூட்டர்ஸ் இல்லது செல்ஃபோன்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நமக்கு தலைவலி ஏற்படலாம், புருவத்திற்கு மேலே வலி ஏற்படலாம், அல்லது பின் மண்டையில் வலி ஏற்படலாம். நம்ம கேட்ஜெட்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பார்வை நடுவில் மங்குற மாதிரி இருக்கும். கண்கள் ஈஸியாக சோர்வடைகிறது உண்டு. கண்கள் எரிச்சல், கண்களில் வலி இதுவும் வரலாம். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற போது குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் வெளியே சொல்ல தெரியாது. பேரண்ட்ஸ் கரெக்டாக நோட் பண்ணோம்னா குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸஸோ இல்லை ஒரு டிவி பார்க்கும் போதோ கிட்ட போய் பார்ப்பாங்க, கண்களை சுருக்கிட்டு பார்ப்பாங்க, கண்களை அடிக்கடி தேய்த்து கொண்டு பார்க்கறது உண்டு. இந்த ப்ராப்ளம்ஸை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் எடுக்கிறது அவசியம். இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் கொண்டு வர்றது நல்லது. ஃபர்ஸ்ட்லி, நம்ம ஒரு மானிட்டர் ஸ்க்ரீனை பார்க்கும்போது நம்ம ஐஸ்லேருந்து 2 feet டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம ஸ்க்ரீன்ஸ் பார்க்கணும். இதுதான் நம்ம ஐஸோட இன்டர்மீடியட் ஜோன் ஆஃப் விஷன். அண்ட் நம்ம ஐஸ்லேருந்து நம்ம மானிட்டர் ஸ்க்ரீன் ஒரு 4-5 inches கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும். த ஐஸ் ஷுட் லுக் டவுன்வர்ட். இதுதான் நம்ம ஐஸோட கம்ஃபர்டபுளான பொசிஷன். ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம கம்ப்யூட்டர் இல்லை செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது சரௌண்டிங்ஸில் விண்டோஸ் இல்லது பிரைட் லைட்டிங் இல்லாமல் பார்த்துக்கணும். இதை நம்ம பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் கிளேர் அதிகப்படியாக நம்ம குறைக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக, நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது பிளிங்க் பண்ணுறது மறந்துடுறோம். நம்ம கண்களை அடிக்கடி சிமிட்டும் போது கண்ணில் இருக்கிற கண்ணீர் சமமாக கண்களில் பரவி கண் எரிச்சல், கண் சோர்வு வருவதை நம்ம தடுக்கலாம். 20-20-20 rule அப்படின்ட்டு நம்ம சொல்வோம். Take a 20 second screen break for every 20 minutes and focus on an object which is 20 feet far away. நம்ம கண்டினியூஸாக ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணும் போதோ இல்லை ஒரு செல்ஃபோன்ஸ் பார்த்துட்ருக்கும் போதோ 20 செகண்ட்ஸ் ஒரு பிரேக் எடுக்கிறது அவசியம். அப்போ நம்ம தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்த்துட்டு திருப்பி நம்ம ஐஸை ரீஃபோக்கஸ் பண்ண வேண்டும். இது எல்லாத்துக்கும் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எல்லாருமே கண்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. அதிகப்படியான நேரம் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் சுச்சுவேஷன்னாலேயோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸ்னாலேயோ நம்ம கேட்ஜெட்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம கண்களை கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் பரிசோதித்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது நம்ம தூர பார்வை எவ்வளோ இருக்குது, கிட்ட பார்வை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பார்வையில் குறைபாடு ஏற்பட்டால் கண்ணாடி பரிந்துரைக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற கிளாஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது அவசியம். 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கிட்ட பார்வையில் குறைவு ஏற்படலாம். பிபி, சுகர், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்ணில் சொட்டு மருந்து போட்டு விழித்திரை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த விழித்திரையை 6 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகள் நம்ம எடுத்துட்டோம்னா கண்களுக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் எந்தளவு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுக்குறோம். இது அனைத்தையும் நம்ம பண்ணுறோம் என்றாலே நம் கண்களை நம் பத்திரமாக பார்த்துக்கொள்ள முடியும். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஐஸ் அண்ட் விஷன் ஆர் ப்ரைஸ்லெஸ். தேங்க்யூ.